வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி சேனல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய கண்டென்ட் போட்டுருக்கேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஐங்கியா ஓ மை டாக் படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட நாய்களை வளர்த்து அந்த நாய்களை போட்டிகளை கலந்துக்க வச்சு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற அளவுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு ஓனராக வராரு வினை ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி நாய் இருக்குது அந்த குட்டி நாய்க்குன்னு தெரியல அந்த ஒரு காரணத்தினால அந்த நாயை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு வினை அந்த ரிஜெக்ட் பண்ண நாயை நம்ம ஹீரோ அர்ஜுன் எடுத்து வளர்த்து எப்படி வினய்க்கு எதிராகவே வந்து ஜெயிக்க வச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஷார்ட்டான கதை கதை படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துடைய கதை தான் ஏன்னா இது எல்லா லைஃப்லையுமே நடந்திருக்கும் முக்கால்வாசி பேர் லைஃப்ல நடந்திருக்கும் ஏன்னா நானும் சின்ன வயசு ஒரு நாய் வளர்த்தேன் அது பேரு ஸ்கூபின்னு சொல்லிட்டு ஒரு செத்து போச்சு அதுக்கப்புறம் ஃபீல் எல்லாம் பண்ணேன் சோ அந்த மாதிரி இந்த கதை வந்து எல்லாரோடயுமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கதை தான் அதே மாதிரி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக அந்த குழந்தைகள் எல்லாம் நடிச்ச எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஹீரோ அர்ஜுன் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு பெரியவங்களா வரக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இந்த படத்துல ஒட்டாத மாதிரிதான் இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா வினை அருண் விஜய் விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்க எல்லாருமே இந்த படத்துல சம்மந்தமே இல்லாத கேக்டர்ஸ் மாதிரிதான் ஃபீல் ஆகுது நிறைய இடத்துல காரணம் அவங்க கேக்டர்ஸ் எதுவுமே பெருசாக எழுத போல முழுக்க முழுக்க இந்த குழந்தைகளை மட்டுமே பேஸ் பண்ணி அந்த கதை நவருது இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா படம் ஆரம்பித்த அஞ்சு நிமிஷத்துலேயே வில்லன் வினய் வருவார் அவருடைய கேரக்டர் அவர் நடிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இது பயங்கரமான காமெடி படம் தான் அப்படின்னு மாதிரி மிக முக்கியமான ஆர்ட் பேஸு சிம்பா அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியாக இருக்கும்போது நல்லாயிருக்கு பட் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பெருசாக மனசில் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும் படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கான ரீசன் வந்து ரைட்டிங் பெரிய லெவலில் இல்லை அப்படின்றது தான் மாதிரி நிறைய இடங்களில் படம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியிறது உண்மை தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த படம் முழுக்க இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் குழந்தைகள் தான் அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ரசிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அமேசான் ட்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்க